கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இறைஞானம் வேண்டும் என்ற தலைப்புல தாமஸ் அக்வினாஸ் என்ற ஒரு மிஷனரிய பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 1225 வருடம் அப்போ ஒரு அரச பரம்பரையோட அற்புத மகனாக பிறந்தவர் தான் தாமஸ் அக்வினாஸ். ஆடம்பரமான வாழ்க்கை இவருக்கு வெறுப்பு தான் தந்தது. சொத்த சுகங்களெல்லாம் விட்டு எளிய வாழ்க்கை வாழ விரும்பினாரு. அதனால துறவரத்தை மேற்கொண்டாரு. ரோம் நகர நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய குடும்ப சேவகர்களால் பிடிக்கப்பட்டு வீட்டில் அடைக்கப்பட்டார். வெளியே செல்ல முடியாம தவித்த போது தன்னுடைய சகோதரின் மூலமாக அநேக புத்தகங்களை வாங்கி படிச்சார். ஒரு நாள் யாரு கண்களிலும் படாம தன்னுடைய வீட்டிலிருந்து தப்பி சென்றார். ஒரு துறவர சபையில சேர்ந்த இவர் தியானங்கள்ல தன்னோட மனதை நிலைநாட்டினார். 1520 வருடம் அப்போ குருவாக பொறுப்பேற்றார். எழுத்து பணியே தன்னோட பிரதான பணின்னு கருதினார் இவர். அப்படி இவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இறையியல் சுரக்கம் என்ற ஒரு புஸ்தகம். இது இறையியல் படிப்பிற்கு ஒரு நல்ல ஆணிவீராக காணப்படுது. இந்த புஸ்தகத்தை அறியாத இறையியல் அறிஞர்களே இருக்க மாட்டாங்க. தன்னோட இல்லத்துல ஒரு நாள் தீவிர சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது இவரோட சில சகோதரர்கள் அவரோட சிந்தனையை கலைக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. குதிரை பறக்கிறது வந்து பாருன்னு அவரை கூப்பிட்டாங்க. இவரும் அவங்க அழைத்ததுனால சென்று வெளியே எட்டி பார்த்த போது அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டோம்னு கத்தினாங்க. அக்வினாஸ் அவர்களை பரிதாபமாக பார்த்து கூறினாரு, பொய் சொல்வதை காட்டிலும் முட்டாளா இருக்கிறது ஒன்னும் பெரிதல்லன்னு கூறி அங்கிருந்து சென்று விட்டாரு. சகோதரர்கள் இவரோட வார்த்தையினால வெட்கத்தால தலை குனிந்து நின்றாங்க. உண்மை பேசுவதையும் உத்தம குணங்களையும் கடைபிடித்தவர் அக்வினாஸ். தன்னோட வாழ்நாளில் 49 வருடங்களுக்கு சுமார் 60 மேற்பட்ட புஸ்தகங்களை கைப்பட எழுதியிருக்கிறாரு. இறைஞானம் மிகுந்த இவர் இறையியல் அறிஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக விளங்குவதோடு இறைஞானம் தேடும் அனைவருக்குமே குருவாக என்றுமே காணப்படுவார். நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுறாரு தாமஸ் அக்வினாஸ். நாமளும் கண்டிப்பா இவரை மாதிரிதான் இருக்கணும். ஒரு அரச பரம்பரையில பிறந்த இவர் எளிய வாழ்க்கையை விரும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தாரு. நாமளும் கண்டிப்பா எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே எளிய வாழ்க்கையை விரும்பணும். கிறிஸ்துவின் இடத்துலாக நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகவும் காணப்படவே முடியாது. அவரிடத்துல யார் தன்னை தாழ்த்தி கேட்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்னு வேத வசனம் கூட கூறுது. அதை நம்ம உணர்ந்து செயல்படணும். அதோட அக்வினாஸ் தன்னோட வாழ்நாள் முழுவதும் உண்மையா செயல்பட்டாரு. எத்தனையோ இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறதுனால முட்டாளாகிறோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையா இருக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக பாக்கியவானா இருக்கலாம். உண்மை இல்லாம நம்ம உண்மையா இருந்தா முட்டாளாக்கிடுவாங்கன்னு நினைச்சோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பாக்கியவானா காணப்பட முடியாது. அக்வினாஸ் சொன்ன மாதிரி பொய் பேசுறதற்கு நம்ம முட்டாளா இருக்கிறது எவ்வளவோ மேல்தான். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட இருதயத்துல தியானிச்சு கொண்டதுபடி நடக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையா நடந்து கொள்ளலாம். நாளைக்கு இன்னொரு ஒரு மிஷினரி கதையில சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.